Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல உளுந்தையும் வெந்தயத்தையும் வச்சு ரொம்பவே சூப்பரா ஹெல்தியான ஒரு களி தான் செய்ய போறோம். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எல்லாரும் பச்சரிசியை வச்சு களி கிண்டிருப்பீங்க. இந்த மாதிரி உளுந்தல செஞ்சு பாருங்க, ரொம்பவே சூப்பரா இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க எல்லாத்துக்கும் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நீங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லை கிளிக் பண்ணி ஆளுங்க ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் டெய்லி அப்லோட் பண்ண வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒரு அரை கிளாஸ் அளவு வெந்தயத்தை இந்த மாதிரி ஒரு 3 hours வந்து நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஜஸ்ட்டு ஒரு 3 மணி நேரம் வெந்தயம் வந்து நல்லா தண்ணியில் வந்து ஊறுனாலே போதும். அதுக்கப்புறமா ஒரு 1/4 கப் அளவு உளுந்தை வந்துட்டு நல்லா வந்து ஒரு 3 மணி நேரம் இதையும் வந்து ஊற வச்சு எடுத்துக்க போகிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு மிக்சியில் வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து தோசை மாவு பதத்துக்கு வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம ஊற வச்சு வச்சுருக்க வெந்தயத்தை வேறு ஒரு மிக்சி ஜாருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சு வச்சுருக்க உளுந்தையும் இது கூடவே வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்து நல்லா தோசை மாவு பதத்துக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வந்து தோசை மாவு பதத்துக்கு வந்து இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ இது கூட கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம பேனில் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கோங்க. நம்ம எடுத்து அரைச்சி வச்சுருக்க மாவு வந்துட்டு இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து நல்லா வந்து கைவிடாமல் வந்து கலந்துக்கிட்டே இருக்கணும். இல்லைனா வந்து அடி பிடிச்சிரும். அதனால் கைவிடாமல் ஒரு 30 நிமிஷம் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். மாவு வந்து நல்லா வந்து வெந்து வரணும். இப்போது ஒரு 30 நிமிஷம் போல் ஆயிருக்கு. நல்லா வந்து இந்த அளவுக்கு மாவு வந்து கெட்டியாகி வந்திருக்கு. இப்போது மாவு வந்து வெந்துச்சான்னு வந்து செக் பண்ணதுக்கு நம்ம தண்ணியில் வந்து கையை இந்த மாதிரி நனைச்சிக்கிட்டு மாவு மேலே இந்த மாதிரி தொட்டு பார்த்தோன்னா மாவு வந்து நம்ம கையில் வந்து ஒட்டக்கூடாது. பாருங்கள், நம்ம கையில் வந்து ஒட்டலை. இது வந்து கரெக்டான ஸ்டேஜ். இப்போ மாவு வந்து வெந்துருச்சு நடத்தோம். இந்த ஸ்டேஜில் வந்துட்டு 250 கிராம் அளவு நாட்டு சர்க்கரை வந்து எடுத்திருக்கேன். அதை வந்துட்டு இது கூடவே வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நாட்டு சர்க்கரை நல்லா வந்து கரையிற அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக வெல்லம் கூட சேர்த்து செய்யலாம். இப்போ இனிப்பு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்னும் தேவைப்படுது. அதனால் இன்னும் ஒரு 1/4 கப் அளவு நாட்டு சர்க்கரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா இதை நீங்கள் சுகரில் கூட செய்யலாம். ஆனால் வெள்ளத்தில் செஞ்சிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நாட்டு சர்க்கரை செஞ்சிங்கன்னா அதை விட ரொம்பவே வந்து ருசியாக இருக்கும். இப்போ ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ அந்த எண்ணெயை வந்து நல்லா வந்து அப்சர்வ் பண்ணிடுச்சு. இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா வந்துட்டு ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப வந்துட்டு எண்ணெய் வந்து ஆட் பண்ணக்கூடாது. இல்லைனா அந்த எண்ணெய் வந்து ரொம்ப வந்து ஸ்மெல் கொடுத்துரும், மற்றும் களிக்கு வந்து ஒரு கசப்புத்தன்மை கொடுத்துரும். ஆனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இன்னும் ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து கரெக்டான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது ரொம்பவே டேஸ்டான நம்மளுடைய வெந்தய களி வந்து தயாராகிடுச்சு. நீங்கள் இந்த ரெசிபியை கன்ஃபார்ம் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட்டாக எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.